சமீபத்தில் கில்லி படத்தில் நடித்த நந்தா சரவணன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். இப்போ வந்து கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணதுலேருந்து கில்லி படத்தில் நடித்தவங்கள்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நந்தா சரவணனை எடுக்கும்போது அந்த இன்டர்வியூவை எடுத்தவர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், உங்களுக்கு கில்லி படத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, கில்லி படத்தோட சக்ஸஸ் மீட்டை என்னால் அட்டன் பண்ண முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த சக்ஸஸ் மீட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க, கூடவே எல்லாத்துக்கும் அந்த பரிசு வழங்கினதும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருந்தார். தலைவர் கையால் அந்த பரிசை வாங்க முடியலையே அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா நான் வந்து தலைவரோட மிக தீவிரமான ரசிகன், சின்ன வயசுலேருந்தே தலைவரை பார்த்து பார்த்து வளர்ந்தோம். ஆனால் அந்த டைமில் நான் வந்து ஹைதராபாத்தில் இருந்தேன், என்னால் வர முடியல, என்னடா அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதன் பிறகு டைரக்டர் தரணி தான் கால் பண்ணி வர சொல்லி, ஆஃபீஸுக்கே வர சொல்லி எனக்கு இந்த பரிசு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த பேட்டியில் நந்தா சரவணன் சொல்லியிருந்தார். ரஜினி சார் கையில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினி சார் ஒரு பெரிய ஃபேன், மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னா ஆனால் விடலை. தரணி என்ன திருப்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு எனக்கு கொடுத்தாரு அந்த கப்பை. அந்த இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கில்லி படத்தில் உங்களுக்கு இருக்கிற மெமரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், கில்லி படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற மெமரியை பற்றி சொல்கிறாரு, அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக. ஸோ அப்போ எந்த அளவுக்கு தலைவரோட அந்த ஆளுமை இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து தலைவரை சோசியல் மீடியாக்களில் விமர்சித்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு பரிசு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எத்தனை விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும் அப்படின்னு தெரில. ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லா விஜய் ஃபேன்ஸும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்.